இதுவரைக்கும் அவர் பெற்றிக்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே தொடர்ச்ச நோட்டிபிகேஷன்ல பெற்றுக்கொள்ள இருக்கு, பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க. இன்று புதன்கிழமை பிற்பகல் 7 மணியாகும். இன்னும் 105 கால் நாட்களின் பின்னர் என்ன கிழமை? 74வது வினா, 1979ஆம் ஆண்டு ஜூன் 6ஆம் திகதி என்ன கிழமையாகும்? 75வது வினா, 2020 ஜனவரி 21ஆம் திகதி என்ன கிழமையாகும்? 76வது வினா, 1996 பிப்ரவரி மாதத்தில் முதல் வெள்ளிக்கிழமை எத்தனையாம் தேதியாகும்? 77வது வினா, 2008ஆம் ஆண்டு ஜூன் மாதம் இறுதி நாள் என்ன கிழமையாகும்? 78வது வினா, புதன்கிழமை புதிதாக திறக்கப்பட்ட கம்பெனியொன்று அதன் 100ஆண்டு விழாவினை என்ன கிழமையில் கொண்டாடும்? 79வது வினா, ஒரு நிறுவனம் வெள்ளிக்கிழமை தனது 300வது ஆண்டு பூர்த்தியை கொண்டாடியது எனின் அந்நிறுவனம் என்ன கிழமையில் ஆரம்பிக்கப்பட்டது? கலண்டர் சம்பந்தமான கொஸ்டின்ஸ் வந்திருக்காங்க. அந்த கொஸ்டின்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கலண்டர் சம்பந்தமான சில தியரிஸ் அண்ட் கோட்ஸ் கொஞ்சம் பார்க்க இருக்கிறோம். அது பார்த்ததுக்கு பிற்பாடு நம்ம கலண்டர் சம்பந்தமான கொஸ்டின்ஸை பார்ப்போம். ஆரம்பமாக நம்ம 1 வருடத்தை நம்ம 365 கால நாட்கள்ல 1 வருடம் சொல்லுவோம். 4 வருடத்துக்கு பிறகு பாருங்க, 6 நாட்கள் 4 செய்யறதுக்கு பிறகு அது 366 நாட்களாக மாறிவிடும். இதைத்தான் நம்ம சொல்லுவோம் லீப்பர்றது. ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் லீப்பர்ன்றதுல பிப்ரவரி மாதம் 29 நாட்களை கொண்டதாக அமையும். சாதாரண வருடம் 365 நாட்கள், லீப் வருடம் 366 நாட்கள். இப்ப சாதாரண வருடத்தை நம்ம கிழமைக்கு மாற்ற போறோம். எத்தனை வீக்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். எத்தனை வீக்ஸ் இருக்கு பாக்குறதுக்கு 7ஆல நம்ம இதை டிவைட் பண்ணணும். 7ஆல டிவைட் பண்ணும்போது 52 வாரம் முக்கியமாக 1 நாள் கிடைக்கப்படும். சாதாரண வருடத்தை பொறுத்த வரைக்கும் பாருங்க, அது 52 வீக்ஸும் 1 டேயும் கொண்டு இருக்கும். இதே லீப் வருடத்தை பொறுத்த வரைக்கும் பாருங்க, 52 வீக்ஸும் 9 டேஸும் கொண்டு இருக்கும். இல்ல சில ஷோர்ட்கட் மெத்தட்ல நம்ம கலண்டர் கொஸ்டின் செய்ய இருக்கிறோம். சாதாரண முறையில கலண்டர் கொஸ்டின்ஸ் செய்தோம்னா அதுக்கு 5 நிமிடத்துக்கு மேற்பட்ட டைம் வந்து தேவைப்படும். ஆனா நமக்கு அப்டிடியூட் எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க தந்திருக்காங்க 1 மினிட்ஸுக்குள்ளதான் அந்த கொஸ்டின் செய்ய வேண்டும். ஸோ இதை நம்ம ஷோர்ட்கட் மெத்தட்ல செய்ய போறோம். சில மந்த் கோட் டே கோட்ஸ் இருக்கு, அதை பாரு இலவாக நம்ம மெமரைஸ் பண்ணிட்டு பார்ப்போம். இப்ப இந்த கோட்ஸ்ல பாருங்க, இந்த கோட்ஸ் தெரிஞ்சா வித்தின் 1 மினிட்ஸுக்குள்ள இந்த வகையான கலண்டர் கொஸ்டின்ஸ் நீங்க செய்யலாம். இதை குயிக்கா மெமரைஸ் பண்றேன் நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. இப்ப இந்த மண்கோட்டை பாருங்க, இலவு அப்படி எவ்வாறு மெமரைஸ் பண்றேன்னு உங்களுக்கு சொல்லித்தாரன். இது பாடமாக்க வேண்டிய அவசியம் இல்லை. பெஸ்ட் 3 மாசத்தையும் பாருங்க 033, லாஸ்ட் 3 மாசத்தையும் பாருங்க 035, அடுத்தது பாருங்க 614, அடுத்தது 625. இவ்வாறு நீங்க ஞாபகத்தை வச்சீங்கன்னா சரி, இந்த நிறைய கொஸ்டின் செய்யும் போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்துடும். அடுத்தது பாருங்க டே கோட். டே கோட் ஒரு வெரி சிம்பிள் டே கோட் பாருங்க, சண்டேக்கு 0, மற்றதுக்கெல்லாம் 1, 2, 3, 6. ஓகே, அடுத்தது பாருங்க இயர் கோட், 1699, 6. அதாவது 1699, 6. அடுத்தது பாருங்க 2 குறைஞ்சிட்டு வருது பாருங்க, 1700, 1799, 4. 1800, 1799, 2. அடுத்தது பாருங்க 1900, 1999, 0. அடுத்தது பாருங்க 2000, 2099, 6. 2100, 2199, 4. அதாவது 6, 4, 2, 2, 0 வரைக்கும் குறைந்து திருப்பி 6, 4, 2, 0 வரைக்கும் குறைந்து கொண்டு சொல்லுங்க. இந்த ஆர்டர் தாங்க இருக்கும். ஸோ இந்த இவ்வளவு டீச்சர்ஸ் தெரிஞ்சிருந்தா நீங்க எந்த வகையான கலண்டர் கொஸ்டின் செய்யுது 1 மினிட்ஸுக்குள்ள செய்யலாம். இப்ப நம்ம கொஸ்டின்ஸுக்கு வருவோம். அதாவது இப்ப ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, இன்று புதன்கிழமை பிற்பகல் 7 மணியாகும், 105 கால் நாளின் பிறகு என்ன கிழமை எடுக்கிறதுக்காங்க. அதாவது டுடே புதன்கிழமை 7 மணி பிற்பகல் இருக்காங்க, 105 கால் நாளின் பிறகு நேரம் எடுக்கிறதுக்காங்க. அதாவது 105 கால் நாள் நல்லா பாருங்க. இப்ப 105 வந்து நம்ம 7ஆல டிவைட் பண்ண வேண்டும். எத்தனை வீக்ஸ் பாருங்க, அவை 15 வீக்ஸ். 15 வீக்ஸ் வருது. 15 வீக்ஸுக்கு அப்புறம் என்ன வெனிஸ்டே, 15 வீக்ஸுக்கு அப்புறம் அதே வெனிஸ்டே நகர போகுது. இந்த இடத்துல சின்ன ஒரு குழப்பம் இருக்கு பாருங்க, பிற்பகல் 7 மணி இருக்கிறாங்க. அதாவது பிற்பகல் 7 மணியோட கால்நாள் வந்து இருக்கு பாருங்க, கால்நாள். 1 நாள் வந்து 24 ஹவர்ஸ், கால்நாள் பாருங்க, கால்நாள் வந்து 6 ஹவர்ஸ். இந்த 6 ஹவர்ஸ் இதோட நம்ம ஆட் பண்ணுவோம். இதோட ஆட் பண்ண மாட்டோம் பாருங்க, 1 மணி AM வருது, அடுத்த நாள் வந்துருக்கு.
சோ இப்போ பாருங்க நம்ம வெனிஸ்டேக்கு கல்பை பண்ணிருக்கோம். அதுக்கு ஆன்சர் வந்து வெனிஸ்டே இல்ல தெர்ஸ்டே. இந்த க்வெஸ்சனுக்கான சரியான ஆன்சர் வந்து வியாழக்கிழமை. 1979 ஜூன் 6 என்ன கிழமை கேட்டிருக்காங்க. எவ்வாறு குயிக்கா செய்யணும் பார்ப்போம். ஃபார்முலாவில் அப்ளை பண்ணோம்னா குயிக்கா செய்யலாம். இந்த ஃபார்முலாவை கண்டு நீங்க பயப்படுறத விட சிம்பிள் ஃபார்முலா தான். L2Y-னா இயர்ல லாஸ்டா வர ரெண்டு டிஜிட்டை நம்ம இட் பண்ணுவோம். அதாவது 79 பிளஸ் அடுத்தது வந்து லாஸ்ட் 2 டிஜிட் இருக்குதால நம்ம இட் பண்ணுவோம். அதை 4 பிரித்து வர மடங்கு மாத்திரம் தான் போடணும். மீதிய போடப்பட்ட இதப்ப 79 4 டிவைட் பண்ணணும். பிளஸ் மடங்கு 3 மீதி அகமா கிடைக்கப்படுது. 3க்குரிய டேட் கோட பாருங்க. இப்போ 3க்குரிய டேட் கோட் அங்க பாருங்க. 3க்குரிய டேட் கோட் இன்னைக்கு வெனிஸ்டே. ஆகவே 1979 ஜூன் 6 தேதி என்ன வெனிஸ்டே. இப்போ அடுத்த க்வெஸ்சன்ஸ் பண்ணிருக்காங்க. 2020 ஜனவரி 23 தேதி என்ன கிளம்பி கேட்டிருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் இந்த க்வெஸ்சன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம பார்க்க வேண்டியது அந்த இயரை பார்க்கணும். இயர் வந்து லீப் வருடமா சாதாரண வருடமானு செக் பண்ணணும். பிளஸ் டேட்ட போடுங்க 21 பிளஸ் ஜனவரி மந்த் கோட பாருங்க. ஜனவரிக்குரிய மந்த் கோட பாருங்க. ஜனவரி 0 2020க்குரிய இயர் கோட பாருங்க. 2099 இந்த ரேஞ்சுக்குள்ள இயர் கோட் வந்து 6. எல்லாத்தையும் கூட்டி வேளாளர் டிவைட் பண்ணுங்க. இந்த இடத்துல நீங்க மறக்கக்கூடாது லீக் பர்டன் சம்பந்தமான க்வெஸ்சன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம மந்தை செக் பண்ண வேண்டும். மந்த் ஜனவரி பிப்ரவரியா இருக்கும் பட்சத்துல இந்த வார ஆன்சரோட ஒன்றை வந்து மைனஸ் பண்ண வேண்டும். 52 நம்ம வார மீதியில இருந்து நம்ம ஒன்றை மைனஸ் பண்ணணும். இந்த வார மீதி தான் நமக்கு தேவை. அதாவது 7 தடவைகளும் 3 மீதிகளையும் இருந்து 3 மீதி தான் நமக்கு தேவை. இந்த 3ல இருந்து ஒன்று நம்ம மைனஸ் பண்ணி போட வேண்டும். இந்த 7ல இருந்து ஒன்றை மைனஸ் பண்ணி போடாமல் ஆன்சர் கிடைக்கணும். இந்த 3ல இருந்து ஒன்றை மைனஸ் பண்ணி போடணும். அதுக்கு ஆன்சர் பாருங்க 2. 2க்குரிய டேட் கோட பாருங்க. 2க்குரிய டேட் கோட பாருங்க டியூஸ்டே. ஆகவே 2020 ஜனவரி 21 வந்து டியூஸ்டே ஆக இருக்கும். அடுத்த கேள்வி கேட்டிருக்காங்க, 1996 பிப்ரவரி மாதம் முதல் வெள்ளிக்கிழமை எத்தனையாம் தேதி கேட்டிருக்காங்க. 1996 பிப்ரவரி முதலாம் தேதி இருக்கு. முதலாம் தேதி வெள்ளிக்கிழமை இல்ல. நான் அந்த க்வெஸ்சன்ஸ் செய்யறதுக்காக முதலாம் தேதி எடுக்க. இப்ப இதை நம்ம நம்ம ஃபார்முலாவில வந்து அப்ளை பண்ணுவோம். அதாவது ஃபர்ஸ்ட்டுக்கு பாருங்க ஒரு லீப்பரிட மாதிரி பார்க்க வேண்டும். 96 4 வகுப்படக்கூடிய மீதி இல்லாமல் வகுப்படக்கூடிய ஆகவே இது ஒரு கண்டிப்பாக லீப்பர். அடுத்து நம்ம பார்க்கணும் மாதத்தை பார்க்கணும். ஜனவரியா பிப்ரவரின்னு பாருங்க. பிப்ரவரியில இருக்கு. நம்ம ஃபார்முலாவில் போட்டு வர ஆன்சரோட ஒன்றை வந்து மைனஸ் பண்ணுவோம். சூப்பர் ஃபார்முலாவில் போடுவோம். இயர்ல வர லாஸ்ட் 2 டிஜிட்டை வந்து போடுங்க. 96 ஆன்சரை போடுங்க. 81 போடுங்க. மந்த் கோட பாருங்க பிப்ரவரி. பிப்ரவரிக்குரிய மந்த் கோட பாருங்க 3. 96 இயர் கோட பாருங்க 1990 டிவைட் பண்ண வேண்டும். இதுல இருந்து 1 நம்ம மைனஸ் பண்ணோம். 124 மைனஸ் 1. இது 7 பிரிச்சு வர மீதியில இருந்து ஒன்று கழிக்க வேண்டும். 7 பிரிச்சு வர மீதி வந்து 5. இந்த மீதி 5ல இருந்து ஒன்று நம்ம மைனஸ் பண்ண வேண்டும். அவை 4. டேட் கோட பாருங்க 4 பாருங்க. தேர்ஸ்டே அதாவது வியாழக்கிழமை பிப்ரவரி முதலாம் தேதி வியாழக்கிழமையாக இருக்கு. அவை நம்ம கேள்வி கேட்டிருக்காங்க முதல் வெள்ளிக்கிழமை எத்தனையாம் தேதி பாருங்க. வியாழன் அடுத்த கிழமைன்னு வெள்ளிக்கிழமை. அவை வெள்ளிக்கிழமை எத்தனையாம் தேதி முதலாம் தேதி வந்து வியாழக்கிழமைன்னா வெள்ளிக்கிழமை வந்து 2 தேதி. இவருடைய ஆன்சர் வந்து 2 தேதி.
அடுத்த கேள்வி கேட்டிருக்காங்க, 2008 ஜூன் மாதம் இறுதி நாள் என்ன கிழமை கேட்டிருக்காங்க. ஜூன் மாதம் வந்து 30 முடிவடையும். இதை நம்மளோட ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுவோம். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இது ஒரு லீக் வருடமா சாதாரண வருடமாடி செக் பண்ணுவாங்க. லாஸ்ட் 2 டிஜிட் எடுத்து பாருங்க, 08. இது நாளால மீதம் வந்து வகுப்படக்கூடிய வருகை. ஸோ இது வந்து ஒரு கண்டிப்பாக லீக் வருடமாக இருக்கு. அடுத்தது பாருங்க, இது ஜனவரியா பிப்ரவரியா செக் பண்ண வேண்டும். இது ஜூன்ல வந்துருக்கு. ஸோ நமக்கு பிரச்சனை இல்லை. இந்த சந்தர்ப்பத்தில் ஃபார்முலாவில் இருந்து உண்டை மைனஸ் பண்ண தேவையில்லை. ஏன்னா ஜூன் மாதம் தான் வந்திருக்கு. ஜனவரி பிப்ரவரி வரும்போது தான் உண்டை வந்து மைனஸ் பண்ணணும். இப்போ நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுவோம். லாஸ்ட் 2 டிஜிட் எடுங்க, 8. இதை 4 பிரிச்சு வர தலைவர்களை போடுங்க. டேட்டு போடுங்க 30. அது ஜூன் மாதத்துக்குரிய கோட்டை பாருங்க, ஜூன் 4. அது இயர் கூட பாருங்க, 2008 இயர் கூட பாருங்க, 6. இதை நம்ம வேலை அதை டெலிட் பண்ணணும். புதன்கிழமை புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட கம்பெனி என்பது தனது 100 விழாவினை என்ன கிழமையில கொண்டாடும் கேட்டிருக்காங்க. அதாவது 100 ஆண்டுகளை பொறுத்த வரைக்கும் 76 சாதாரண வருடங்களும் 24 லீப் வருடங்களையும் கொண்டிருக்கும். சாதாரண வருடத்தை பொறுத்த வரைக்கும் 52 வீக்ஸும் எக்ஸ்ட்ராவா ஒரு டேயும் வரும். லீப் வருடத்தை பொறுத்த வரைக்கும் 52 வீக்ஸும் எக்ஸ்ட்ராவா 2 டேயும் வரும். ஸோ ஒரு வருடத்துக்கு ஒரு டே எக்ஸ்ட்ரா வருது. அதாவது 76 வருடத்துக்கு 76 டே பிளஸ் லீப் வருடம் ஒரு வருடத்துக்கு 2 டேஸ் வருது. அதாவது 24 வருடத்துக்கு 48 டேஸ். இரண்டையும் பிளஸ் பண்ணுவோம். நம்ம 124 ஒற்றை நாட்கள். இதை 7 நம்ம டிவைட் பண்ணுவோம். 7 டிவைட் பண்ணும்போது பாருங்க, 17 கடமைகளும் 5 வந்து மீதியாக கிடைக்கப்படுது. இந்த மீதி 5 கிடைக்கப்படுது இதெல்லாம் வந்து தேவை. புதன்கிழமையில இருந்து 5வது தினம் தனது 100 விழாவினை கொண்டாடு. 100 வருடத்தை பொறுத்த வரைக்கும் 5 ஒற்றை நாட்கள் இருக்கு. இதே 200 வருடம் சொல்லும் போது 2x5 10 ஒற்றை நாட்கள் இருக்கு. இது 7 டிவைட் பண்ணுவோம். 3x20 300 வருடங்கள் சொல்லும் போது ஒற்றை நாட்களை பாருங்க, 3x5 15. 7 டிவைட் பண்ணும் போது 1x20 400 வருடங்கள் என்று சொல்லும் போது பாருங்க, 4x5 20. 7 டிவைட் பண்றோம், 6x கிடைக்கப்படுது. இதே 500 வருடங்கள் சொல்லும் போது பாருங்க, 5x5 25x7 4 கிடைக்கப்படுது. 500 வருடங்களுக்கு பிறகு என்று கேட்டாங்கன்னா ஒற்றை நாட்கள் 5 பெருக்கி அது 7 டிவைட் பண்ணி வாரம் மீதியை பார்த்தோம்னா டேட்டா கண்டுபிடிக்கலாம். இவ்வாறுதான் நம்ம எப்போயான கல்வி வந்தாலும் இந்த ஃபார்மேட்ல செஞ்சோம்னா குயிக்கா செய்யலாம். ஒரு நிறுவனம் வெள்ளிக்கிழமை தனது 300 ஆண்டு பூர்த்தியை கொண்டாடியது சொல்லியிருக்காங்க. அப்போது அந்த நிறுவனம் என்ன கிழமையில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கும் கேட்டிருக்காங்க. இப்ப 300 ஆண்டு, அதாவது 100 வருடத்துக்கு நம்ம பார்த்திருக்கோம். ஆரம்பத்துல 100 வருடத்துக்கு நம்ம பார்த்திருக்கோம். 5 ஒற்றை நாட்கள் இருக்கு நம்ம பார்த்திருக்கோம். 300 வருடங்கள் சொல்லும் போது பாருங்க, 3x5 15 ஒற்றை நாட்கள் இருக்கு. இதை நம்ம 7 டிவைட் பண்ண வேண்டும். 1 மீதி பெறுது பாருங்க, 1 மீதி பெறுது. அப்ப குறிப்பிட்ட ஒரு நாள் நமக்கு ஆரம்பிக்கப்பட்ட நாளெல்லாம் எக்ஸ்டெண்ட் இருக்கு நமக்கு தெரியாத நாள். அதோட அந்த 1 நம்ம பிளஸ் பண்ணுவோம். வெள்ளி மேக்ஸிமம் பாருங்க, வெள்ளி மைனஸ் 1 வெள்ளிக்கிழமை 100 தான் கழிக்க வேண்டும். வெள்ளிக்கிழமை 1 கழிக்க மாட்டா வியாழக்கிழமை. நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்ட நாள் வந்து வியாழக்கிழமையாக இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கருத்துல வந்து கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. இது போன்ற கலண்டர் க்வெஸ்சன்ஸ் நிறைய உங்க டவுட்டான க்வெஸ்சன்ஸ் இருக்கும். அவ்வாறான க்வெஸ்சன்ஸ் இருந்தா கிளிப்பு கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இதுவரைக்கும் அவரது பெட்ரிகர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே தொடர்ச்சியான நோட்டிபிகேஷன்ல பெட்டிக்கொள்ளும் இருக்கு, பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க.